சரணா ஸ்டோர்ஸ் எலிட் டைமண்ட்ல வந்து பாருங்க, எல்லாமே புதுமையா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, நியாயமான விலையில இருக்கு. சரணா ஸ்டோர்ஸ் எலிட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். பிறநாள் பிரவிழாவில் மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மன்மு அம்மா அவர்களுக்கும் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் மாலை அணிவித்து எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்திருக்கிறோம். புரட்சி தலைவருடைய இயக்கம், புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில் அம்மா சொன்னது மாதிரி இன்னும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் தமிழக மக்களுக்காக இன்னும் பணியாற்றும், மக்கள் பணியாற்றும், மக்கள் சேவைகளை செய்யும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மதுரையில் நாங்க வந்து 1000 கோடிக்கான திட்டங்களை கிட்டத்தட்ட மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி, முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி காலத்தில் மட்டும் 5000 கோடிக்கு பணிகள் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கும் பணிகள் நடக்கிறது. நீங்களே பார்க்கலாம், உயர்மட்ட பாலம், வைகை ஆற்று நீர்வரையும், விரைவுச்சாலைகள் 1296 கோடியில் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு மதுரையில் குடிநீர் பற்றாக்குறை இல்லை என்ற வரலாற்றை படைக்கிற திட்டம், மதுரை 4 மாசத்திலும் உலகத்தரம் வாய்ந்த சாலை அமைப்பு, மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா மஹால் வரைக்கும் டவர் பிளாக் சாலை, அழகு மிகு அலங்கார விளக்குகள், புது மண்டபம் புதுப்பிக்கின்ற வகையில் அங்கே பக்கத்தில் குன்னத்தூர் சத்திரம் 47 கோடி ரூபாயில் கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகிற பக்தர்களுக்கு 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு அடுக்குமாடி வாகன நிறுத்தும் கட்டடம் இடங்கள், அதே மாதிரி பயணிகள் தங்க இடம், இப்படி பல்வேறு திட்டங்கள் எண்ணிலடங்கா திட்டங்களை செஞ்சிருக்கின்ற அரசு. இது மாதிரி எந்த காலத்திலையும் திமுக 5 முறை தமிழகத்தில் ஆண்டு இருக்கு. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் 6வது முறையாக இருக்கிறது. இவங்க காலம் தமிழகத்திற்கு கிள்ளி கூட கொடுக்காத காலத்தில் அள்ளி அள்ளி கொடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதே புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே கொண்டு வந்தாங்க. 3 தடுப்பணை கட்டியிருக்கோம். மதுரையை பூரா சுற்றி பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள்லாம் ஆழப்படுத்தி கரை உயர்த்தியிருக்கிறோம். நீர்நிலைகள் இன்றைக்கு கூடியிருக்கிறதுனால மதுரையில் நிலத்தடி நீர் கூடியிருக்கு. இது கண்கூடான காட்சி. நாங்கள் ஒன்றும் சும்மா சொல்லலை, சும்மா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற அடிப்படையில் சொல்வது அல்ல. எங்களுடைய கட்சியும் சரி, எங்களுடைய தலைவர்கள் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம். அதே மாதிரி சொல்கிறேன், கேட்டுங்க. இது மாதிரி இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாகேந்திரன் கேட்டிருக்கார். கேட்டதில் நான் சொல்லுவது, இன்றைக்கு பணபலம், கூட்டணி பலம், இது மட்டுமல்ல அதிகார பலம், இதுதான் இந்த வெற்றியினுடைய படிப்பினை. இங்கே வந்திருக்கிற நிறைய வேட்பாளர்கள் வந்திருக்கிறார்கள், நிறைய வெற்றி பெற்ற கவுன்சிலர் வந்திருக்கிறார்கள். அனைத்து பேருமே நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய வாக்குகளை வாங்கிறோம். இப்போ இந்த தேர்தல் என்னன்னா நாங்கள் தனித்து நின்றுருக்கோம், யாருடைய துணையும் இல்லை, துணையும் இல்லாமல் தனித்து நின்றுருக்கோம். இன்றைக்கி திமுக வெற்றி பெற்றிருக்குன்னா எத்தனை கட்சி கூட்டணி, இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற அனைத்து எதிர்க்கட்சிகளும் அந்த கட்சிக்கு பின்னால் இருக்காங்க, கூட இருக்காங்க. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் தனித்து நின்று இன்றைக்கு கலங்காண்டிருக்கோம். அம்மா இல்லை, தலைவர் இல்லாத காலத்தில் வெற்றி பெற்றிருக்கோம், இன்றைக்கி இது பண்ணி வெற்றியும் பெற்றிருக்கிறோம், இந்த மாதிரி இடங்களை பெற்றிருக்கிறோம். எனவே மக்கள் மனதிலிருந்து நாங்கள் அப்புறப்படுத்தப்படவில்லை. மக்கள் மனதில் என்றைக்கும் நாங்கள் சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கி பணபலம், அதிகார பலம், கூட்டணி பலம், இதுதான் வெற்றிக்கு ஆன காரணம். 2016 அதிமுக தனித்து 2 சட்டசபைகளில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இப்போ எதை இழந்திருக்கும் நினைக்கிறீங்க? பாஜக கூட்டணியா இல்ல அமமுகவா? இந்த கூட்டணி சேர்ந்திருக்கோம் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இழந்து வருத்தப்படுறீங்களா? அதெல்லாம் நாங்கள் வருத்தப்படுறதுன்னு இல்லை. இனிமேல் அதுக்கெல்லாம் தலைவர்கள் இனிமேல் அக்காலந்து பேசி கட்சியில் இப்போ ஒரு ஜனநாயக அடிப்படையில் கட்சி வந்து அப்போ தலைமை வந்து பவர்ஃபுல்லான தலைமை இருந்தது. இப்போ ஜனநாயக அடிப்படையில் கூடி பேசி இது என்ன காரணம், என்ன எதிர்காலத்தில் நம்ம நடவடிக்கை எப்படி எடுத்துக்கலாம் என்பதை குறித்து இனிமேல் ஆராய்வாங்க தலைவர்கள். எனவே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்வோம், பதிவு பண்ணுவோம். அதே நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், எந்த காலத்திலும் தமிழக மக்களுக்கு எங்களுடைய அரசு 10 ஆண்டுகள் தமிழக அரசு கொடுத்த மாதிரி எந்த அரசும் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த ஒரு மாநில கட்சியும் மக்களுக்கு பொருளாதார நலிவுற்ற பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்காக வழங்கியதாக வரலாறு இல்லை. குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், அரசு துறையில் படிக்கிற மாணவர்கள், பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், மாநகராட்சியில் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள்லாம் 7.5% மருத்துவ கனவை நினைவாக்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நீங்கள். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற நவீன கால கல்வியை ஒவ்வொரு ஏழை பிள்ளைகள் மத்தியிலும் கொண்டு வருவதற்காக மடிக்கணினி கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி.
அம்மா உணவகம், இப்படி நான் சொல்லிக்கிட்டே இலை விலையில்லா அரிசி விலையில்லா மிக்சி கிரைண்டர், இப்படி இத்தனை திட்டங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்கோம், எந்த மாநிலத்திலையும் கிடையாது. இதெல்லாம் நாங்கள் தான் செஞ்சுருக்கோம். விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்துருக்கோம், 500 ரூபாய் 1000 ரூபாய் உயர்த்தி வழங்கியிருக்கோம். இந்த அரசு 10 ஆண்டுகள் சும்மா இல்லை, எங்களை வளர்த்து கொள்ளவில்லை. ஏன்னா அரசியலுக்காக பலர் மீது வழக்கு போடலாம், இது பண்ணலாம், ஆனால் எங்கள் ஆட்சியில் செஞ்ச மாதிரி 10 ஆண்டுகள் செய்த மாதிரி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதே மாதிரி உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தி இன்றைக்கி தமிழகத்துக்கு பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துறதுக்காக திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கோம். இன்றைக்கி பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, இங்கே உள்ளூர் நம்ம தமிழ்நாட்டில் படித்தவங்களுக்கு வெளிமாநிலத்துக்கு செல்ல வேண்டாம் என்ற அடிப்படையில் இங்கே வேலைவாய்ப்பும் கொடுத்துருக்கோம். 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கு வந்து முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அவர் வந்து வெற்றி வகுத்த கொடுத்தாங்க. இப்ப தலைமை சரியில்லாதனால வெற்றி சரியா வகுக்க முடியாததான் இந்த தோல்விக்கு காரணம் நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குது? தலைமையே இல்லை. இப்ப தலைமை என்றா நாங்கள் உருவாக்கியிருக்கோம், கழக தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் கூடி இந்த கட்சி வழிநடத்திற்கு 20 தலைவர்களை உருவாக்கியிருக்கிறோம். அவங்க எங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்கோம், அவங்களும் அந்த கருத்தின் அடிப்படையில் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆன்மீகம் ஒரு இது சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தேர்தலுக்கும் மக்களுடைய நிலைப்பாடு மாறும். மாநிலத்தை ஆள எந்த இயக்கம் தேவை அன்றைக்கு இருக்க சூழ்நிலை 2016 எந்த கட்சி தேவைன்னா அம்மா தலைமையில் இருக்க கட்சி வேணும்னு சொல்லி அன்றைக்கு மக்கள் வாக்களித்தார்கள். அந்த தேர்தலுடைய முடிவு இந்த தேர்தல் முடிவு நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. இதில் வேட்பாளருடைய இது பார்ப்பாங்க உள்ளுங்க. ரெண்டாவது கூட்டணி கட்சி, இப்போ இன்றைக்கி தமிழகத்தில் பெரும்பான்மையான மக்கள் ஏறத்தால் 50% மக்கள் வாக்களிக்கலை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஊடகப் பெருமக்கள் நீங்கள் வந்து மக்களிடத்தில் கொண்டு போகிறீங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கி எவ்வளோ வாக்களித்திருக்காங்க? உள்ளாட்சி தேர்தல் என்பது அந்தந்த பகுதியில் நடக்கிற தேர்தல். அந்த தேர்தலில் எப்படி வாக்கு பதிவாகும்? பதிவாகிற வாக்குகள் 80% 70% வாக்கு பதிவாகிறது வழக்கமாக இல்லையா? நீங்களே சொல்லுங்கள், இதில் எவ்வளோ பதிவாகிருக்கு? 47, 42, 48, 52, 62 சில கிராமப்புறங்கள்லாம் சேர்க்கும்போது, இந்த டவுன் பஞ்சாயத்தை சேர்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 57% வருது. நீங்கள் நகர்ப்புறங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கணும், ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தால் தான் நம்முடைய பிரதிநிதி நமக்கான திட்டங்களை கொண்டு வருவார். எனவே நம்ம ஆளுங்கட்சிக்கு போய் ஏன் இந்த வாக்களிக்கணும் அப்படின்னு இந்த ஆட்சியின் மீது ஒரு வெறுப்பின் காரணமாகத்தான் மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதில் பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்து இந்த வெற்றி பெறலை, பெரும்பான்மையான மக்கள் வரவில்லை. அதுதான் அடிப்படை காரணம். என்ன, இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றலை என்ற அடிப்படையில் மக்கள் வெறுப்போடு இருந்திருக்கிறார்கள். அது வெறுப்பின் வெளிப்பாடு. ரெண்டாவது கூட்டணி பலம், அவங்க கொடுத்த அடிப்படையில் சில பலப்பா தான் அதைத்தான் மறைமுகமாக சொல்லணும்னா அது எல்லாம் அதன் அடிப்படையில் வந்து வாக்களிக்கணும். ஒன்று சொல்லுங்க, ஒன்று யாராச்சும் ஒரு ஆள் பேசுங்க. திமுகவில் அதிமுக விரைவில் சங்கமமாகிவிடும் அந்த நிலையில தான் அதிமுக. அவருடைய கனவு பகல் கனவு தான், அதெல்லாம் இல்லை. வேணா அதிமுக தான் இதில், திமுகவில் தான் அதிமுக இணை, எதிர்காலத்தில் அதிமுக தான், அதிமுகவில் தான் திமுக இணைமையுடைய அதிமுக எந்த காலத்திலும் திமுக இணை. இது ஜனநாயக இயக்கங்க, அண்ணாவுடைய கொள்கையை நாங்கள் இன்னைக்கு பாருங்களேன், இங்கே பாருங்கள் எந்த இன்னைக்கு அம்மாவுடைய பிறந்த நாள், அண்ணா கொடி இருக்குது. நாட்டில் திராவிட இயக்கம் வளர்வதற்கு பித்துட்டவர், தான் இறுதி வரை திராவிட இயக்கத்துக்காக மண்ணுக்காக உழைத்தவர், தன்னுடைய குடும்பத்தை இயக்கத்திலே வளர்க்கல, ஜனநாயக அடிப்படையில் மக்களை கொண்டு வந்தார், ஜனநாயக அடிப்படையில் கட்சியை வழி நடத்தினார், தலைவர்கள் வந்தார்கள், பல தலைவர்கள் உருவானாங்க, அவங்க தான் இன்னைக்கு வியாபித்திருக்காங்க. நான் எப்பவும் சொல்றது திராவிட இயக்கம் தான் தமிழகத்தில் ஆளும் என்றதுக்கு காரணமே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில் இந்த இயக்கம் இன்னைக்கு தமிழகம் என்றைக்குமே இன்றைக்கு மாற்றம் வந்திருக்கலாம், இது மாற்றம் நிரந்தரம் அல்ல, இதே மாற்றம் அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வருமே ஒழிய மாற்று கட்சிக்கு வரும் என்பது நினைவு கனவில் கூட காணாதீர்கள் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்றேன். ஒன்னு அதிமுக தமிழகத்தில் அல்லதுண்டா திராவிட முன்னேற்ற கழகம், இரு கழகங்கள் தான் தமிழகத்தை ஆள முடியும் என்பதை ஆணைத்தரமாக இன்னும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன். இதுக்கு காரணம் வலுவாக திராவிட இயக்கங்கள் வேரூன்றிருக்கிறது தமிழகத்தில். இன்றைக்கி இந்தியாவிலே தமிழகம்தான் பொருளாதாரத்திலும் சமூக வரலாற்று இன்றைக்கி வரலாற்றில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நம் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறோம். நம்முடைய மாணவர்கள் நன்றாக படிக்கிறாங்க, நல்ல அறிவு கூர்மையானவர்கள். இந்தியாவுடைய வரைபடத்தில் வர வர குறியிருக்குன்னா தமிழகம் வந்து
அறிவு கூர்மை படைத்தவர்கள் இங்கு இருப்பவர்கள். எனவே இந்த கருத்துக்களை வளமாக எடுக்கப்படுகிறது. இன்னைக்கு பாரத பிரதமர் கூட கருத்துக்களை எடுத்து சொல்கிறார், தமிழனுடைய கருத்துக்களை தமிழ் வருகிற புலமைகளை எடுத்து சொல்கிறார்னா, தமிழ் அப்படிப்பட்ட அற்புதமான வரிகள், அற்புதமான நாட்டுக்கான சிந்தனைகளை தூண்டி இருக்கிறது. அன்றைக்கே இருந்த கவிஞர்கள் எழுத்தாளர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த வழியில் மக்களை கொண்டு செலுத்தியது திராவிட இயக்கங்கள். எனவே அந்த அடிப்படையில் இங்கே வந்து தமிழகத்தில் இதான் இன்னைக்கு அம்மாவுடைய என் தாய் பாஜக வந்து அவங்களுக்கு இந்த தேர்தல் முடிவு வந்து அண்ணாமலைக்கு பாடம் போகட்டும் அப்படின்னு. ஆனா அவர் வந்து தமிழகத்துல மூன்றாவது பெரிய கட்சி பாஜக உருவெடுத்துருச்சு. நான் சொல்றேன், நீங்க வந்து பாஜகோட வாக்கு வங்கி கூடி இருக்கு. அதிமுக வாக்கு வங்கி எந்த காலத்திலும் குறையல. நான் இதுக்கான என்ன விவரங்கள் என்பதை சொல்லிவிட்டேன். வாக்களிக்க வேண்டிய வர வேண்டிய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் வாக்களிக்க வரவில்லை என்பதும், அதனால ஏன் வரவில்லை என்பதையும் காரணத்தை சொல்லிவிட்டேன். திரும்ப திரும்ப நீ அதே கேட்க கூடாது. அண்ணாமலை சொல்கிறேன், அண்ணாமலை நான் ஏற்கனவே சொன்ன முடியாது, வளர்கிற கட்சி அப்படித்தான் சொல்வார்கள். ஆனால் இந்த தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இரண்டு கழகங்கள் தான் தமிழகத்தை ஆள முடியும் என்பதை இன்றைக்கும் ஆணித்தரமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாள் பெருவிழாவில் அறுதியிட்டு இறுதியிட்டு கூறுகிறேன். திமுக மட்டுமல்ல, திமுக அதிமுக தமிழகத்தை ஆள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.